இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான நாளைய ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நாளை ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி நாளை தினம் தேதிக்கிழமை கிழமையில் இருக்கக்கூடிய சிறப்பை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நாளை தினம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜனவரியுடைய 20ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10ஆவது மாதமான தையுடைய 6ஆவது நாள். அதே போல் நாளை தினம் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை. ஸோ நாளை தினம் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை மிக சக்தி வாய்ந்த ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம். ஸோ நாளைய வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தை பிறந்ததுக்கு பின்னாடி வரக்கூடிய ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை, அதாவது தையுடைய முதல் வெள்ளி. ஸோ நாளைய இந்த தையுடைய முதல் வெள்ளி ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக அமைஞ்சிருக்கு. காரணம் என்னென்னா, நாளை நாள் சிவனுக்குரிய மாத சிவராத்திரியானது வந்திருக்கு. ஸோ மாதந்தோறும் வரக்கூடிய சிவராத்திரி நாளைய வெள்ளிக்கிழமை வந்திருக்கிறது ரொம்ப சிறப்பு. அதுவும் தையுடைய முதல் வெள்ளிக்கிழமை வந்திருக்கிறது சிறப்பு. அதனால் கட்டாயம் நாளை நாள் அம்மன் வழிபாடு செய்கிறது போல சிவன் வழிபாடு செய்யணும். சிவனையும் அம்பிகையும் சேர்ந்து நாளை நாள் வழிபாடு செய்யும்போது சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். ஸோ நாளைய இந்த சிறப்பான தையுடைய முதல் வெள்ளி நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ஸோ நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சதோட அடிப்படையில் ரிஷபராசிக்காரங்க விஸ்வரூபை எடுக்கிற மாதிரி நாளை நாள் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ என்ன ஆற்றல் கிடைக்க போகுது, விஸ்வரூபை எடுக்கிற மாதிரி என்ன விஷயம் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயங்களை இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை எப்பயும் போல் இந்த நேரத்தில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுக்கான நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் நாளை ராசி பலனாக தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நாளை நாள் நடந்துக்குங்க. நாளை நாள் ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கு ஒரு சீரான நாளாக கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. ஸோ நாளை நாள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிக நன்மையும் நடைபெறும்னு சொல்ல முடியாது, அதிக தீமையும் நடைபெறும்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரி பேலன்ஸாக நாளைய வெள்ளிக்கிழமை உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி பேலன்ஸான வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ஏதாவது நன்மை நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நண்பர்கள் உடனிருப்பவர்கள் உங்கள் மீது நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு மகிழ்ச்சி விஷயம் நடக்கும். ஸோ அவங்களோட நம்பிக்கையை நீங்கள் பெறும்போது அவங்களுக்கும் உங்களுக்கும் உறவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாண்டிங் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வலுப்பெறும். ஸோ உங்களுடைய நண்பர்கள் உடனிருப்பவர்கள் உங்கள் மீது நம்பிக்கையோடு இருக்கிற மாதிரி நாளை நாள் உங்களுக்கு சூழ்நிலை அமையுது. அதே போல் நாளை நாள் நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லலாமான்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக வெளியிடங்களுக்கு செல்லலாம். குறிப்பாக நாளை நாள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்கள் கூட இருக்கிறவங்களோடு நாளை நாள் கோவிலுக்கெல்லாம் போய் சிவ வழிபாடு செய்தீங்கன்னா நிறைய மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே நிறைந்திருக்கும். ஸோ மனசில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனிருப்பவர்களோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலுக்கு போங்க. நிச்சயம் கோவிலுக்கு நாளை நாள் போனீங்கன்னா மனசில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படும். ஸோ நாளை நாள் விஸ்வரூப மகிழ்ச்சி கண்டிப்பாக நீங்கள் எடுப்பீங்க. அந்த மாதிரி தான் கிரகங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி அமைஞ்ச நாளை நாள் உங்களுடைய வேலை தொழில் எந்த மாதிரி இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. ஸோ வேலை தொழில் பொறுத்த வரைக்கும் நாளை நாள் பழி இடத்துல சில இனிமையான ஆச்சரியங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்க போகுது. ஸோ உங்கள் பணிகளை நாளை நாள் எது கொடுத்தாலும் உற்சாகத்தோடு செய்யுங்க. கண்டிப்பாக நாளை இரவுக்குள்ளே உங்கள் பணியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சில இனிமையான ஆச்சரியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அதனால் பணிகளை பொறுத்த வரைக்கும் நாளை நாள் நல்ல உற்சாகத்தோடு காலையிலிருந்து செய்ய ஆரம்பிங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் இனிமையாக செய்தீங்கன்னா அந்த இனிமையான ஆச்சரியங்களை ஈஸியாக சந்திக்க முடியும். அந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. அதே போல் உங்களுடைய காதல் திருமண பந்தத்தை பொறுத்த வரைக்கும் நாளை நாள் உங்கள் துணையோடு இந்த மாதிரி தான் நடந்துக்கணும். உங்கள் துணையோடு நாளை நாள் நட்பான அணுகுமுறை இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எளிதாக தீர்க்க முடியும். ஏதாவது உங்களுக்குள்ள பிரச்சனை இருந்ததுன்னா ஃப்ரெண்ட்லி மூவோட நாளை நாள் மூவ் பண்ணுங்க. ஸோ அப்படி மூவ் பண்ணிங்கன்னா இருவருக்கிடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்படும், வந்த பிரச்சனையும் ஈஸியாக சால்வ் ஆகும். அதனால் ஃப்ரெண்ட்லியாக நாளை நாள் மூவ் பண்ணுங்க. ஸோ காதல் திருமண பந்தத்தை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்லியோடு இருந்தீங்கன்னா உறவு நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அதே போல் பண நிதிநலமை பொறுத்த வரைக்கும் பண நாளை நாள் திருப்திகரமாக இருக்கும். அதை நல்ல முறையில் பயன்படுத்துறதுக்கு நாளை நாள் முயற்சி பண்ணுங்கள்.
ஸோ பணத்தை பொறுத்த வரைக்கும் நாளை நாள் பண இழப்பு எதுவும் கிடையாது. இருந்தாலும் சேமிப்பு போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்தி சேமிப்பு பண்ணுங்க. அதே போல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. ஆரோக்கிய நாளை நாள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். மொத்தத்தில் நாளை நாள் இந்த தையுடைய முதல் வெள்ளி விஸ்வரூபம் நீங்கள் கண்டிப்பாக எடுக்க போகிறீங்க, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ ரிஷபராசி உங்களை தொடர்ந்து மீதம் இருக்கக்கூடிய ராசிகளுக்கு கூட நாளை ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட ராசி பலனை மீதம் இருக்கக்கூடிய ராசிகளுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் ஃபஸ்ட்டு ராசி மேச ராசியிலிருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ மேச ராசிக்காரங்களுக்கு நாளை நாள் மனதைரியத்தோடு நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம். நாளை நாள் பணிகள் அதிகமாக காணப்படும். வாழ்க்கை துணையோடு மனம் திறந்து பேசணும். நாளை நிதிநிலை கூட மகிழ்ச்சிகரமாக இருக்கும். செரிமான சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும், அதனால் உணவு விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடு அவசியம். கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்குங்க, அதுதான் நல்லது. அடுத்ததாக மிதுன ராசி. நாளை நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பணியிடத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. துணையோடு சிறு சிறு கருத்து வேறுபாடு வந்து சேரும், அப்படி வந்தாலும் உடனே நீங்கிரும். நாளை நாள் தேவையான அளவு பணம் கூட உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைவும் இருக்காது, முழுமையாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக கடகராசி. நாளை நாள் சுமாரான பலன் கிடைக்கும். பணியில் கொஞ்சம் கவனம் தேவை, இல்லையென்றால் தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதே போல் வரவை விட செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் கவனத்தோடு நாளை நாள் செலவு பண்ண வேண்டியது அவசியம். அடுத்ததாக சிம்மராசி. நாளை நாள் பயணங்கள் செல்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும். நாளை நாள் பணிகள் அதிகமாக காணப்படும், பொறுப்போடு நடந்துக்குங்க. துணையோடு பேசும்போது கவனமாக பேசுங்க. நிதிநிலைமை திருப்தி அளிக்கிற வகையில் இருக்கும். முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது, அதனால் ட்ராவல் போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அடுத்ததாக கன்னிராசி. நாளை நாள் வெற்றி எளிமையாக உங்களுக்கு கிடைக்கும். பணியிடத்தில் சவால்களை எளிதாக கையாண்டிங்கன்னா வெற்றி கிடைக்கும். நாளை நாள் வாழ்க்கை துணையை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு முழுமையாக இருக்குது. நாளை நாள் உங்களிடம் பணம் போதுமான அளவுக்கு இருக்குது. மொத்தத்தில் நாளை நாள் உங்களுக்கான ஒரு அதிர்ஷ்ட தைவெள்ளி என்று சொல்லலாம். அடுத்ததாக துளாராசி. நாளை நாள் பொறுப்புகள் அதிகமாகி காணப்படும். ஒவ்வொரு வேலையிலையும் கவனமாக இருக்கிறது நல்லது. யாருடன் பேசும்போது பொறுமையாக பேசினீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் தப்பிக்கலாம். நாளை நாள் பணவரவு ஓரளவு குறைந்திருக்கிறதுனால பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல்லாம் கவனமாக இருக்கணும். அடுத்ததாக விருச்சகராசி. நாளை நாள் பயணத்தின் போது கவனமாக இருக்கணும். பணியில் குறைவான கவனம் இருந்ததுன்னா பணியில் மோசமடைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிடையே நல்ல புரிந்துணர்வு இருக்க விட்டு கொடுத்து செல்லணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பெரிய கோளாறுகள் ஏற்பட அதிக வாய்ப்பு நாளை நாள் இருக்குது, கவனமாக இருந்துக்குங்க. அடுத்ததாக தனுசு ராசி. நாளை நாள் மற்றவங்களோடு பேசும்போது கவனமாக இருக்கணும். பணிகளில் கூட அதிக கவனமாக இருக்கணும். துணையுடன் பேசும்போது விட்டு கொடுத்து செல்லணும். அப்படிலாம் செஞ்சிங்கன்னா மட்டும்தான் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நாளை நாள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு சேராத ஃபுட்டுகள்லாம் எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது. அடுத்ததாக மகர ராசி. நாளை நாள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற்றுவதற்கு உகந்த சிறந்த நாள், அதனால் உங்கள் விருப்பங்களை நிறைவேறுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். நாளை நாள் ஆரோக்கியத்திலையும் எந்த குறைபாடும் இருக்காது. பணவரவும் நாளை நாள் உங்களுக்கு திருப்தி அளிக்கிற வகையில் அதிர்ஷ்டமாக அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக கும்பராசி. நாளை நாள் வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். பணியிடத்துலக்குள்ள நல்ல செயல்திறன் நீங்கள் வெளிப்படுத்துனீங்கன்னா பாராட்டோடு அங்கீகாரமும் கிடைக்கும். வாழ்க்கை துணையோடு நல்ல புரிந்துணர்வு ஏற்படும், அதனால் குடும்பத்தில் நாளை நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்து காணப்படும். அதிர்ஷ்ட நாள் தான் நாளை நாள். அடுத்ததாக மீனராசி. நாளை நாள் உங்களுடைய லட்சியங்களை அடைவதற்கு அதிகமாக முயற்சி செய்யணும். பணியில் சின்ன சின்ன தவறுகள் ஏற்படும், அதனால் நாளை நாள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். மனதில் அதிக குழப்பம் அதிகரிக்கும், அதனால் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக்குங்க. ஸோ நாளை நாள் சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்குங்க, அதே சமயம் தெய்வ வழிபாடு செய்யுங்க. அந்த மாதிரி செய்தீங்கன்னா மன அழுத்தம் இல்லாமல் தப்பிக்கலாம். ஸோ நாளை நாள் உங்களுக்கு கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, நாளை தையுடைய முதல் வெள்ளி 12 ராசிக்கும் இந்த மாதிரியான பலன் தான் கிடைக்க போகுது. என்ன பலன் கிடைக்க போதோ அதை துல்லியமாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அத்தனை ராசினருக்கும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப நாளை நாள் நடந்துக்குங்க.
ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் அவங்க ராசிகளுக்கு பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய ராசிக்காரங்க அவங்க ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற இந்த விஷயங்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது நாளை நாள் என்ன நடக்கும் விஷயங்களை இந்த வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோ தகவல்களையும் உடனுக்குடனே நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடைய முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு புதிய தகவலுடன் மீண்டும் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.